இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஃபயரான ஒரு கிளிம்ஸ். ஸோ யாருக்கு அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டார், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அவங்க பேர் என்னன்னா யார், நான் மகேஷ் பாபு சார். ஸோ அவங்களோட தான் நெக்ஸ்ட் அப்டேட், அந்த படத்துக்கு அப்டேட் வந்திருக்கு. ஸோ படம் பாருங்க குண்டூர் கார். எஸ், அண்ட் அதில் எழுதியிருந்துச்சு ஹைலி இன்ஃபிளேமபிள் மாஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் இதில் மகேஷ் பாபு சார் கூட யார் இருக்காங்கன்னா பூஜா ஹெட்டினா அண்ட் ஸ்ரீலீலா, இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அண்ட் அது மியூசிக் பண்ணியிருக்கிறது தமன் சார், அண்ட் இது டைரக்ட் பண்ணியிருக்க வந்து த்ரிவிக்ரம் சார். ஸோ இந்த படம் அஃப்கோர்ஸ் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு சார்க்கு 28 மூவி வர்றதா அப்படி அப்டேட் வர்றதா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுமாதிரி இது வந்து என்னன்னா குண்டூர் காரம் அப்படின்னு, குண்டூர்ன்றது ஒரு ஊர் பேர், காரம்ன்றது ஸ்பைஸு. ஸோ அது ஏதோ ஒரு நல்ல காம்பினேஷனில் நல்ல ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நேரத்து வந்து ஆக்சுவலி இந்த படம் கட்டி கிளிம்ஸ் வந்து நேரத்தை வந்துட்டு எங்களுக்கு லேட் ஆச்சு. ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட்டுனால இன்னும் மார்னிங் தான் பண்ணுறோம். ஸோ இது கம்மி எதுக்கு நேர்த்து விட்டாங்கன்னா, நேற்று வந்து அவங்களோட அப்பாவோட பர்த் ஆனிவர்சரி இருந்துச்சு. ஸோ அதனால ஸ்பெஷல் ஒகேஷன்னால இந்த படத்தோட டைட்டிலும் சின்ன நிலை சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி போஸ்டர்லாம் பார்த்தாங்க, தலையில் இது கெட்டு ஒரு பீடி மாதிரி ஏதோ கையில் வச்சு சிகரெட் அடிச்ச மாதிரி வராங்க. ஸோ கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிளிப்ஸை பார்த்துருக்கோம். எஸ், எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து லைக் நம்பர் ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் கொடுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வி ஷுட் லுக் ஹியர் தான் ஸ்டார்ட்ஸ். தெரிஞ்சிச்சு த்ரிவிக்ரம் சார்க்கு நம்ம படம் பார்த்துருக்கோம், கண்டென்ட் சூப்பராகவே இருக்கும், கதையும் நல்லா இருக்கும். அதுமே அவங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸும் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இதுல நிறைய சொல்லணும், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம் தமன் சார் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ தமன் சார் மியூசிக் எப்போவுமே சூப்பராக இருக்கும். ஸோ அது எந்த படம் வச்சாலும் சரி, எந்த படத்துக்கு மியூசிக்னாலும் அதில் ஒரு பிஜிஎம் வந்து ரொம்ப யூனிக்காகவும் யூனிக்காக இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து எந்த படத்தை நீங்கள் எடுத்தாலும் இந்த பிஜிஎம் பார்த்து நான் இந்த படம் தான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்டார்டிங்லேயே நம்ம வர்ற மாதிரி அந்த ஒரு யூனிக்னஸ் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இதுலேயுமே ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ஷன் பண்ணும்போதுல அந்த டக்குன்னு அந்த ட்ரம்ஸ் ஆனால் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ங்கிற வேர்ட் வந்து வருது. மற்றபடி தெலுங்கு வேர்ட்ஸ் இருக்காது, எனக்கு அவ்வளோ புரியல. ஸோ எங்களுக்கு மேபி கேட்டால் புரியும். ஸோ பார்த்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்போ குண்டூருங்கிறது ஒரு ஊர். ஸோ அந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு ஒரு மகேஷ் பாபு சார் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கதை தான் இருக்குமா இருக்கும் தெரில. ஸோ இனி மேபி டீசர் இதெல்லாம் வரும். ஸோ கூடிய சீக்கிரம் படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் வேற பூஜா ஹெக்டே சீரியல் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ பூஜா ஹெக்டே கூட ஆல்ரெடி மகேஷ் பாபு சார் ஒரு படம் நடிச்சிட்டாங்க. ஸோ சீரியல் லீலாங்களும் மகேஷ் பாபு சார் காம்பினேஷன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். ஸோ பாட்டு வேற நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனால் தமன் சார் வேறு இருந்தாங்க, கண்டிப்பாக பாட்டுலாம் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கூடிய சீக்கிரம் வரும். ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா வீடியோவில் வெயிட் பண்ணுவாங்க. Bye friends, like, share, comment, subscribe. Thank you.